ஒரு சிறப்பு விருதை தான் நாம கொடுக்க போறோம். சோ அது என்ன விருதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? என்ன விருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கேட்டீங்கன்னா சிறப்பு விருது, எல்லாமே சிறப்பு விருதுகளா இருக்கு. யாருக்கு போக போகுது, என்ன விருதா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்களே சொல்லிடுங்களேன், சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. ஓகே, எல்லா விருதுகளுமே சிறப்பான விருது தான். சோ இந்த சிறப்பு விருதுக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனரஞ்சக நாயகன். சோ ஜனரஞ்சக நாயகனை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ரஜினி முருகன், சீமராஜா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற படங்களை இயக்கிய இயக்குனர் பொன்ராம் சார் அவர்களை தான் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக. சன் குடும்ப விருதுகள் 2023 நீங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். ஏன்னா தொடர்ந்து 3 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் இந்த குடும்ப விருதில். ஸோ இந்த வருஷமும் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். ஸோ பவித்ரா, எஸ், ஜனரஞ்சக நாயகனுக்கான விருதுன்னு சொல்லிட்டீங்க. ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அது ஜனரஞ்சக நாயகன்? ஓகே, ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னா இயல்பான உடல் மொழி, கலகலப்பான பேச்சு, யதார்த்தமான நடிப்பு, நகைச்சுவை உணர்வுன்னு எல்லாத்தையும் கேமரா முன்னாடி கிள்ளி கொடுக்காம மக்களை மகிழ்விக்க தன்னோட நடிப்பை அள்ளி கொடுக்கிற ஒரு ஜனரஞ்சக நாயகன். ஓகே, ஸோ டைரக்டாகவே எனக்கு தெரிஞ்சு ஜனரஞ்சக நாயகன் விருது யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொன்ராம் சார், ஜனரஞ்சகமாக நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாமே கொண்டு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நவரசகத்தை கூட்டுறது தான் அந்த ஜனரஞ்சகம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சக நாயகன் ஆனந்த ராகத்தில் வந்து அழகு சுந்தரம். ஒரே ஒரு நிமிஷம், அந்த அவார்டு அவர் கையில கொடுக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த அவார்டு அவ்வளவு ஈஸியா நாங்க கொடுக்க மாட்டோம். தெரியாம சொல்ல யார் அப்படி பண்ணாரோ, என்ன பிராங்க் பண்ணுவாங்க இல்ல சார்? நேரா இல்லனா செஞ்சாலும் செய்வாங்க. இல்ல பிராங்க்லாம் இல்ல, ஒரு சூப்பரான அவார்டு ஜனரஞ்சக நாயகன் விருது. இந்த விருது வந்து உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு. எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாக்குறீங்களா? என்னடா எனக்கே குறும்படமாடா, உங்களுக்கே ஒரு சூப்பரான ஒரு படம் காத்துட்டு இருக்கு. பாத்துருவோம்னு. சோ இந்த அவார்டு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்றத பாத்துடலாம். அவர் இந்த சினிமா லைனுக்கு போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. நாங்களாம் வேண்டாம் அப்படின்னோம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான். நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டே அப்படின்னு நீ சொன்னால்தானா? நான் கூட சொல்லியிருக்கேன், இதுல ஒன்னால சாகசம் பண்ண முடியுமாப்பா, நீ சாதனை படைச்சிருவியான்லாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல. அளவு போன அப்பா பேசுகிறேன். அவர் பிறந்து வளர்க்கும் போது அவருடைய காலங்கள்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அவர் 7.5 மாதத்தில் பிறந்த பையன், ஒரு 6 மாதம் கண்ணாடி பாக்ஸில் இருந்து அவங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தவனை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அளவுக்கு ஒரு பெருமையை தேடி தெரியும் பிள்ளை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை ஒதுக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு அழகு சுந்தரமையனா நீங்கள் தான் அப்பா அம்மாவா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எல்லாருமே நம்ம போனால் அவ்வளோ வரவேற்பாக இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. என் பிள்ளைக்கு அம்மாங்கிறது போய் இன்னைக்கு ஆனந்த ராகம் சீரியல் அழகு சுந்தரத்தோட அம்மா, நீங்க தான் அழகு சுந்தரத்தோட அம்மாவான்னு வெளியில போகும்போது பொதுமக்கள் கேட்கும் போது பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பெருமையா இருக்கு. நான் கூட சொல்லியிருக்கேன், இதுல ஒன்னால சாகசம் பண்ண முடியுமாப்பா, நீ சாதனை படைச்சிருவியான்லாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல. ஆனா என்னால முடியும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சரி என்ன கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை இதில் வரணும், நிலையா நிற்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது வந்து 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. எங்கள் அண்ணன் தான் அழகு சுந்தரம், உங்களுக்கு தெரிஞ்ச அழகு சுந்தரம். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு ஆடிஷன் போகணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணும் போதே நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால்தானா? சின்ன வயசில் ஏண்டா அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு அவங்க இப்போ வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் சொன்னதே கிடையாது, ரொம்பவே சாரி அப்படி சொன்னதுக்கு.
நீ வந்து நின்று காமிச்சிட்ட. என் பொண்ணுக்கு 2.5 வயசு தான் ஆகுது, அவளும் 6.5 மணி ஆயிடுச்சுன்னா ஆனந்தராக சீரியல் போடுங்கம்மான்னு சொல்லி டிவி கிட்ட வந்து நின்றுபா. நீங்க எப்போதும் இன்னும் மேல் மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் பேரன் இவ்வளவு பெரிய நடிகராவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வம்சத்துக்கே ஒரு பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறாங்க. அழக பொண்ணோட பெரியம்மா ஊர்ல இருக்கிற எல்லா வயசு பசங்களுக்கும் என் பையன் அழகப்பன் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன். என்னதான் நம்ம கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சாதிச்சு காட்டன்னு நினைச்சான் சாதிச்சான் என் மயந்த கிராமத்துக்கே ஒரு பெருமை. அது ஆனந்தராகன் சீரியல் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல அழகப்பன் மாமா தான் ஹீரோ. அழகு சுந்தரம் என்பவர் அவர் ஒரு கதாநாயகன் வருகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பர் வைத்திருக்கின்ற அருவாள் ஒன்றினை உனக்கு பரிசாக நமது ஊர் மக்களே தருகிறார்கள், உன் பங்காளிகள் தருகிறார்கள். அதை நீ பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் உனது வாழ்வில் ஆனந்தராகம் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இது படம் இல்லைண்ணே, இது என் வாழ்க்கை. என்னோட அழுக கோவம் எல்லாம் என் குடும்பம் பார்த்துருக்கு. நீங்க எல்லாரும் என் சிரிப்பு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அது காரணம் இவங்க தான். எனக்கு சன்னுடைய ஒளிப்பட்டு சன்னோட ஒளி வந்து பிரகாசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட ஒளி என் மேல பட்டு இப்ப நான் இவ்வளவு பிரகாசம் ஆயிருக்கேன்றப்போ செல்வபாதி சாருக்கு நன்றி சொல்லணும். நான் வந்து கதையின் நாயகன், கதாநாயகன் அல்ல. நான் உள்ள வரும்போது இது எனக்காக எழுதப்பட்ட கதை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. 6.5 மணிக்கு ஆனந்த ராகத்தில் நீங்கள் ஹீரோவாக பண்ண போகிறீங்கன்னு போது எங்கள் அம்மாட்ட அவர் சொல்லலை. ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது, அம்மா இவர் படத்தில் பண்ண போகிறேன் அவர் படத்தில் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லி என்ன ஆச்சுரா அப்படின்னு. இல்லைம்மா அந்த படம் ஷூட்டிங்கே முடிச்சு பூசணிக்காவே உடச்சு பண்ணிட்டாங்களாமா அப்படின்னுவேன். எங்கள் அம்மா அப்படி எதுவும் போச்சா எதுவும் போயிலா அப்படின்னு. நான் இப்போது ரொம்ப மன சந்தோஷத்தோடு சொல்கிறேன். எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அப்புறம் எனக்கு குடும்பமாக இருக்கிறது ஆனந்தராகம் ஃபேமிலி தான். என்னை இவங்க எப்படி நம்ம வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்களோ ஆனந்தராகும் நம்ம வீட்டு பிள்ளையாக என்னையை பார்ப்பாங்க. நான் யாரை என்ன சொன்னாலும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு. ஆனால் என்னோடய ஆனந்தராகும் ஃபேமிலியும் இப்போ இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு வாங்க. அதுதான் என்னுடைய தெரியல, ஒரே நாளில் இப்படி இப்படி சாக்லேட்டை கொடுத்தா எவ்வளோ சாப்பிட்றதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ணா, அதாவது உங்களுடைய மிகப்பெரிய ரெண்டு குடும்பமுமே வந்து இந்த மேடையில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாருடைய கையாலையும் நம்மளுடைய பொன்ராம் சாருடைய கையாலையும் அந்த விருதை வந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். பொன்ராம் சார், கைப்பது காலறியாது. மகனே மகனே, காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது. என்னை தொடர்ந்து அழகு சுந்தரம் ஐயா ராசா நல்லா இருக்கணும்னு சொல்கிற அம்மாவிலேருந்து அழகு மாமான்னு கூப்பிட்ற சின்ன பிள்ளைய வரைக்கும் ஒரு குடும்பத்தில் நான் போய் உட்காந்துருக்கேன்னா ஜனரஞ்சகமாக இந்த இடத்துல சொல்கிறேன். எனக்கு இந்த விருது வாங்கிக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இது வந்து முடிவுலாம் இல்லைண்ணே, கண்டிப்பாக இது ஒரு பெரிய தொடக்கம் எனக்கு. ஆனால் இருக்க 50 பேரும் பஸ்ஸில் வந்தீங்களா இல்லை எதில் வந்தீங்கன்னு தெரியல. அவங்க வந்தது மட்டும் கிடையாது, ஒரு கையில் விருது இன்னொரு கையில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் வந்து இந்த தருணத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாருமே. கண்டிப்பாக ரைட்டு. இல்லை இதெல்லாம் ரொம்ப ஹைட்டுக்கு தூங்கக்கூடாது, பயந்துருவாங்க. இப்படியே வச்சுக்கிறது தான் நல்லது. எப்பயுமே வந்து இது வந்து பயப்படக்கூடியதுக்கான பொருள் கிடையாது, இது நம்மளை பாதுகாக்கிற பொருள். கண்டிப்பாக உங்கள் எல்லார் குலதெய்வமும் உங்கள் எல்லாருக்கும் எப்பவும் துணையாக இருக்கும். ஏன்னா ராப்பகல் பார்க்காம உழைக்கிறோம், ராப்பகல் பார்க்காம வண்டியில் போயிட்டு வருவோம், நடிச்சுட்டு வருவோம். எப்பயும் நமக்கு துணையாக இருக்குது நம்ம குலதெய்வமும் அம்மா, நம்ம ஃபேமிலி மனைவி மக்கள் தான்.
வித் திஸ் அழகப்பன், நீங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை, உங்களோட ஒரு கையில் அருவாவையும் ஒரு கையில் விருதையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப 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 பெருமிதமாக இருக்குது. இந்த அவார்டை நீங்கள் வாங்கினது எங்கள் எல்லாருக்குமே பயங்கர நெகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன் மோர் டைம் ஃபார் அழகு சுந்தரம். Thank you very much. ஸோ கண்டிப்பாக எப்போவுமே வந்து அழகப்பன் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுண்டா தம்பி, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுண்டா தம்பின்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன்னே, நிறைய பேரை வந்து உங்களை காமெடியன் காமெடியன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஹீரோ அழகப்பன் இன்னைக்கு சன் குடும்ப விருதுகளில் ஜனரஞ்சக நாயகன் அவார்டு வாங்கியிருக்காரு. எல்லாருக்குமே பெருமையாக இருக்கேன். சூப்பர்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே.